பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி மக்களுடைய பொதுவான பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக வந்தோம். குறிப்பாக இந்தியாவிலேயே தேங்காய் அதிகம் விளைகிற பகுதி பொள்ளாச்சி, கிணத்துக்கெடுவு, உடுமலைப்பேட்டை, ஆனமலை சுற்று வட்டார பகுதிகளாகும். இன்றைக்கு தென்னை விவசாயம் மிகவும் இந்த 2 ஆண்டு காலமாக சீரழிந்து விட்டது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காய் என்ன விலைக்கு விட்டதோ அந்த நிலைக்கு இன்றைக்கு விலை வீழ்ச்சி அடைந்து விட்டது. இது குறித்து சட்டமன்றத்திலே பல முறை நான் பேசியிருக்கிறேன். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் இது குறித்து பல முறை பேசியிருக்கிறார். ஆனால் எந்த விமோசனமும் ஏற்படவில்லை. உர விலை, ஆட்கூலி எல்லாம் உயர்ந்து விட்ட நிலையிலே விவசாயிகள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி கொப்பரை வியாபாரம் செய்கிற வியாபாரிகளும் பெருத்த நஷ்டத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது 1 கிலோ கொப்பரை தேங்காயின் விலை 140 ரூபாய். ஆனால் இன்றைக்கு விலை 70 ரூபாய்க்கு 1 கிலோ கொப்பரை விற்கிறது. அதையும் வாங்குவதற்கு ஆள் இல்லை. இதை பற்றி இந்த அரசாங்கத்திடம் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை. இறுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து சொல்லியிருக்கிறோம். விரைவில் இதற்கு தீர்வு ஏற்படுத்தவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்திலே விவசாயிகள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி விற்ற விலைக்கு விற்றால் விவசாயிகள் எப்படி அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ள முடியும், அவர்கள் குழந்தை குட்டிகளை எப்படி படிக்க வைக்க முடியும், விவசாயிகளுடைய குழந்தை குட்டிகளுடைய மருத்துவ செலவை எப்படி சமாளிக்க முடியும் என்பதை இந்த விடியா அரசினுடைய முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பொள்ளாச்சியிலே எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நடந்து கொண்டிருந்த வளர்ச்சி பணிகள் அனைத்தையும் எந்த காரணமும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருந்த வளர்ச்சி பணிகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டார்கள். 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பாதி போட்டு முடிக்கப்பட்டு மீதி பணிகள் நடைபெறாமல் இருக்கிற மேற்கு புறவழிச்சாலை பணியை 2 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் கோவில்பாளையம் டு வெள்ளலூர் 71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணியை தொடங்காமல் அந்த வேலையையும் ரத்து செய்வதற்கு இந்த விடியா திமுக ஆட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் பொள்ளாச்சி நகரத்தின் மையப்பகுதியிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது 50 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு 8 மாடியிலே ஒரு கட்டிடம் மருத்துவமனை கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்டு 5 மாடிகள் கட்டி முடித்து அத்தோடு நிறுத்திவிட்டார்கள். அதே போல் மகளிர் நலம் மற்றும் குழந்தைகள் நலத்துக்காக 6 மாடி ஒரு மருத்துவமனை கட்டுவதாக தீர்மானிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு 3 மாடிகள் கட்டி அதோடு பணியை நிறுத்திவிட்டார்கள். இந்த குழந்தைகள் நல தாய்சேய் மருத்துவமனையையும் அதே போல் பொது மருத்துவமனையையும் திட்டமிட்டபடி கட்டி முடிக்க வேண்டும். எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி என்று ஒதுக்கக்கூடாது என்றும் அதற்கான சிபாரிசை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை அதற்கு போதுமான, அதாவது மாறுகண் குழந்தைகளுக்கு, அன்னப்பிளவு உள்ள குழந்தைகளுக்கு, கைகால் திரும்பி பிறக்கிற குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகத்தான் அந்த புது மருத்துவமனை கட்டப்பட்டது. அதற்குரிய மருத்துவர்கள், மருத்துவமனை திறக்கப்பட்டு 1 ஆண்டு காலம் ஆகியும் அதற்குரிய மருத்துவர்களை நியமிக்காமல் இன்னும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பொள்ளாச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்களை நியமித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் 71 கோடி ரூபாய் செலவிலே ஒரு குடிநீர் திட்டம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நிதி ஒதுக்கப்பட்டு 2019 பணி தொடங்கி திட்டப்பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இன்னும் அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் காவிரி வளையம், மெட்டுபாவி, வடசித்தூர் மற்றும் சொக்கனூர், பாலாறுபதி, முத்துக்கவுண்டனூர், கிணத்துக்கெடுவு மற்றும் வடசித்தூர் இப்படிப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் எல்லையோர கிராமங்களுக்கும் மற்றும் பல்வேறு என்னுடைய சொந்த கிராமமான திப்பம்பெட்டிக்கும் இன்னும் குடிதண்ணி 71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிந்து இன்னும் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாத காரணத்தினால் இக்கிராமங்களுக்கு தண்ணீர் வராமல் உள்ளது. 71 கோடி ரூபாய் பணம் விரயமாகியுள்ளது. இதையும் கலெக்டரிடத்தில் சொல்லி ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு, நான் சொன்ன இந்த மேற்கண்ட கோரிக்கைகளுக்கெல்லாம்
நல்ல தீர்வு ஏற்படவில்லை என்றால் நிச்சயமாக பொள்ளாச்சி சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் ஒன்று சிறண்டு தெருக்களிலே நின்று போராடக்கூடிய சூழ்நிலை, சாலை மறியல், உண்ணாவிரதம், இப்படிப்பட்ட போராட்டங்கள் காலவரையற்ற முறையிலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கம் விழித்து கொண்டு மக்களுக்குரிய தீர்வை செய்து தர வேண்டும். எதிர்க்கட்சி சட்டமன்றத்தினுடைய தொகுதி என்று ஒதுக்காமல் மக்களுக்குரிய தீர்வை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொப்பரைத்தேங்காய் வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும்போது 70 ரூபாய் இருந்தது. அவர் முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது 70 ரூபாய் இருந்தது. அவர் டெல்லி போகும்போதெல்லாம் தனியாக கடிதம் கொடுத்தும் பிரதமர் இடத்திலே கோரிக்கை வைத்து 105 ரூபாய் 90 பைசாவுக்கு விலையை உயர்த்தி கொடுத்தார். 70 ரூபாயிலிருந்து 195 ரூபாய் 105 ரூபாய் 90 பைசாவுக்கு ஒதுக்கி கொடுத்தார், உயர்த்தி கொடுத்தார். இன்றைக்கு அதுக்கு பிறகு இந்த அரசு ஒன்றுமே செய்யவில்லை. டெல்லி போன போது அதை பற்றி கோரிக்கை வைக்கவும் இல்லை. மாநில அரசாங்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு எந்த கடிதமும் கொடுத்து விலை உயர்வு குறித்து கேட்காத காரணத்தினால் அதற்கு பிறகு இன்னும் விலை உயர்வு கிடைக்காமல் இருக்கிறது. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்குற விலை 1 கிலோ கொப்பரைக்கு 150 ரூபாய். அது மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் தேங்காய் விளைவதனால் வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் கொள்முதல் செய்வதற்கு பதிலாக வருடத்திற்கு 8 முறை ஒவ்வொரு ஏக்கர் தென்னையிலிருந்தும் கொப்பரை கொள்முதல் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 2 டன் கொப்பரை ஒவ்வொரு ஏக்கரிலிருந்தும் ஒரு ஆண்டுக்கு கொள்முதல் செய்ய வேண்டும். நியாய விலை கடைகளில் இந்த கொள்முதல் செய்கிற கொப்பரையிலிருந்து எண்ணெயை பிழிந்து நியாய விலை கடைகளில் ஃபார்ம் ஆயிலுக்கு பதிலாக வெளிநாட்டிலே இருந்து அந்நிய செலாவணி இழந்து இறக்குமதி செய்யப்படுகிற ஃபார்ம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை நியாய விலை கடையில் எல்லா மக்களுக்கும் வழங்க வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. திருவாரூர் பகுதியில் 12 கோடி மதிப்பில் கலைஞர் கோட்டத்தை வந்து திறக்கிறாங்க நாளைக்கு. இதில் வந்து பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வர்றாரு. எதிர்கட்சிகளை ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக இருந்தால் முதல்ல தேங்காய் விவசாயிகளுக்கு வேதனையை தீர்க்கணுமே தவிர வீண் ஆரவாரம். அங்கே கலைஞருடைய இது கோட்டம் திறந்தனால இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேறிடுமா? கரண்ட் பில் ஏறி, வீட்டு வாடகை ஏறி, வீட்டு வரி ஏறி, நில எல்லா பால் விலை உயர்ந்து, சொத்து வரி உயர்ந்து, தண்ணி வரி உயர்ந்து மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத எதிர்க்கட்சிகள் இப்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த அளவுக்கு வேகமாக குரல் கொடுக்குறாங்கன்னா அவங்க எதிர்க்கட்சி இல்லை, ஆளுங்கட்சியினுடைய ஊதுகுழல். அவங்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஜால்ராக்கள், ஜால்ரா கட்சிகளை பற்றி கேட்காதீங்க. அதே போல் சென்னையில் வந்து மழைநீரில் வந்து தத்தளிச்சுட்டு இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் பொதுமக்களுக்கு நல்லது செய்யலைங்கிற பொதுமக்களோட குற்றச்சாட்டாக இருக்கும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் அதற்கான பணிகளை தொடங்கினோம். அதுக்குள்ளே நம்ம ஆட்சி முடிஞ்சிருச்சு. இவங்க அந்த பணியை செம்மையாக செய்து வெள்ள நீர் வடிவதற்குரிய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அவங்களுக்கு அது கையில் ஆகலை, அதுதான் முக்கியமாக. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, பல்லடம்.